அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு திரும்பவும் 5:6 இறைவசனம், நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு திரும்பவும் 5:8 இறைவசனம், நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார், நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமேயருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம், தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம், உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம், நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம், எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம், தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம், கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள், ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை அன்னையாம் திருச்சபையானது புனித அகுஸ்தினார் ஆயர் மறை வல்லுநரை நினைவு கூறுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், 23 இறை வார்த்தைகள், 23-26 முடிய, அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 1/10 படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக் கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் பொழுது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கிவிடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விரும்பிகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசெயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புறம் தூய்மை நீரை பொறுத்தது, அகத்தூய்மை வாங்கியை பொறுத்தது என்பதை நாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். ஆக இன்றைய இறை வசனங்கள் நாம் புறத்தூய்மையை விட அகத்தூய்மையோடு நாம் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. புறத்தூய்மை ஒரு மனிதருக்கு தேவைதான், ஆனால் அது ஒரு மனிதனை இருளில் இருந்து விடுவிக்காது. மாறாக அகத்தூய்மையோடு அவன் வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய மகனாக மகளாக அவர்களால் வாழ முடியும். இதைத்தான் இன்றைய வசனங்கள் ஆணி திருத்தமாக நமக்கு சொல்லுகின்றது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஞானிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லோரும் புறத்தை பார்த்தார்கள், ஆனால் இயேசு அகத்தை பார்த்தார். ஆகவேதான் ஒரு நாள் ஆலய முற்றத்தில் வந்து இயேசு அமர்கின்றார். அவ்வாறு அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அநேக நபர்கள் வந்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய
அவர்களுடைய பண மூட்டைகளை அவர்கள் காணிக்கை பெட்டியில் போடுகின்றார்கள். வசதி படைத்தவர்கள் போட்ட பொழுது அந்த பணம் போடுகிற காணிக்கை பெட்டியிலிருந்து அதிகமான சத்தம் வந்தது. ஆனால் ஏழை கைம்பெண் ஒருத்தி வந்தார். தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு ஜீவிதத்திற்கு என்று இருக்கக்கூடிய இரண்டு அந்த செப்பு காசுகளை எடுத்து அவள் போட்டார். ஒரு சத்தமும் வரவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், காணிக்கை பெட்டியில் காணிக்கை போட்டவர்களில் இந்த பெண் தான் அளவுக்கு அதிகமாக அவள் போட்டாள். காரணம், தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவள் போட்டு விட்டாள் என்று சொன்னார். இயேசு அகத்தை பார்க்கின்றார். யோவான் எழுதிய நட்சியத்திலே நாம் பார்க்கின்றோம், விபச்சாரத்தால் பிடிக்கப்பட்டவர் கையும் களவுமாக அவர்கள் பிடித்து இழுத்து வருகின்றார்கள். மோசேயின் சட்டப்படிவுகளை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்கணம் கட்டிக்கொண்டு தங்களுடைய கைகளில் கற்களை அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் அனைவரும் புற தூய்மையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இயேசு இந்த பெண்மணியை பார்த்தார், அவருடைய நிலைமையை பார்த்தார், அவருடைய சூழ்நிலையை பார்த்தார், அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தார். பார்த்து விட்டு சொன்னார், உங்களில் எவனொருவன் பாவம் செய்யாதவனோ அவன் முதலில் கல்லெறியட்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தை அவர்களை குத்தியது. ஐயோ, நாமே இத்தனை பாவங்களை வைத்துக் கொண்டு நாமா கல்லெறிவது? ஒருவேளை போதகருக்கு தெரிந்துவிட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் பயந்து போய் அவர்கள் விலகி போனார்கள். இயேசு புறத்தை அல்ல அகத்தை பார்த்தார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும். கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள காரியங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியும். ஆனால் மன மாற்றம் என்பது வெளிப்புற நிகழ்வை பொறுத்து அல்ல, அது முற்றிலும் உட்புறத்தை சார்ந்தது. ஆக இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகின்ற புனித அகஸ்தினார் இதை நன்றாக உணர்ந்து கொண்டார். ஆகவேதான் அத்தனை விதமான பாவ பழக்கங்கள், உலக நாட்டங்கள் இவைகள் எல்லாவற்றின் மீதும் இருந்தாலும் கூட அது அவருக்கு மகிழ்வை கொடுக்கவில்லை, மகிமையை கொடுக்கவில்லை. அது அவமானத்தையும் வருத்தத்தையும் துக்கத்தையும் வேதனையும் தான் கொடுத்தது. இது போதும், இனிமேல் வேண்டாம் என்று சொல்லி அவர் மனம் மாறுகின்றார். அவருடைய தாய் விடாமல் செபிக்கிறார். செபிப்பதன் வழியாக அருளையும் ஆசிரையும் பெற்று தன்னை உள்ளத்தின் ஆழத்திற்குள் மனமாற்றத்திற்கு கையளிக்கின்றார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வெளிப்புறத்தை நாம் பார்த்து நாம் வாழ்கின்றோமா, அல்லது உட்புறத்தை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் நாம் தூய்மையாக வாழ்கின்றோமா? செவிப்போமாக. இதை நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் வெளிவேடக்காரர்களை போன்று நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். புறத்தே பார்க்கின்றோம், ஆனால் அகத்தே நாங்கள் பார்க்க முற்படுவதில்லை. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற பல்வேறு விதமான பலவீனங்கள் மாறிப்போவதாக. நாங்கள் அநேக பிற மக்களை குறை கூறாமல் எங்களுடைய வாழ்வை திருத்தி உமக்கேற்றதொரு உன்னதமான வாழ்க்கையின் வழியாக பரிசுத்த நிலைகளை அடைய நீர் எங்களுக்கு அருள்வீராக. என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமென்.
தாம் அழைத்தவர்களை அவர் புனிதப்படுத்தியுள்ளார். செப்பனியா முதல் அதிகாரம் 7வது இறைவசனம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். செப்பனியா 3வது அதிகாரம் 17வது இறைவசனம்.